சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. இன்னைக்கு நார்த் இந்தியன் நான்வெஜ் ஸ்பெஷல் இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பட்டர் மசாலா. சோ தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் தம்ல இருந்ததுக்கு அப்புறம் ஆன்ட்டி என்ன செய்ய போறீங்க? குல்ச்சா மாவு பேசி போறேன். மக்களுக்கு ரெசிபி சொல்றீங்களா? மாவு லைட்டா தூவி டிப்ரெஸ் டென்ட்லாம் பண்ணிட்டு திரட்டினீங்கன்னா குல்ச்சா ரெடி ஆயிடும். நல்லா இருக்கா? இப்போ நெய் பட்டர் போடுறோம், அது கருகாமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது வந்து பேக்கிங் சோடா, இது ஒரு அரை கப் சார், அரை ஸ்பூன். அரை கப்பு போட்டேன், அரை கப்பு போட்டேன். Hi guys, வணக்கம், வெல்கம் பேக் டு our channel. This is Gowti Sowbi Lettuce Kitchen. Mr. Rocky. ஸோ போன வாட்டி வந்து நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து செஞ்சு சவுத் சைட் பிரியாணியை உங்களுக்கு காட்டணும். இந்த வாட்டி நார்த்தில் ஏதாவது ஒரு பிரியாணி செய்யலாமா? இந்த வாட்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நார்த் இந்தியன் நான்வெஜ் ஸ்பெஷல். சண்டே சமையல் ரெடியா? ரெடி ஆகிட்டேன். ஸோ ஏன் இந்த வாட்டி வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல் பண்ணுறீங்க? ரொம்ப நாளாக சவுத் இந்தியன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், அதனால் அப்படியே என்னதான் இருந்தே ஆகணும். மட்டன் ரோகன் கோஷாங்க இது. ஆல்ரெடி இது ரெசிபி போட்டிருக்கீங்கல்ல? ஓகே, அது தேடி கண்டுபிடிச்சி மக்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைப்பீங்களா? தேடி கண்டுபிடிச்சி வைக்கிறேன். இதோட ரெசிபி லட்டுஸ் கிச்சன்லேயும் உங்களுக்கு வரும். அதுதான் லட்டுஸ் கிச்சன்லேயோ கௌதி சோபிலேயோ இருக்குன்னா அதோட லிங்க் வைப்பீங்களா? ஓகே, லிங்க் வச்சுருவாங்களாம், அஷூரிட்டி வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் மட்டன் ரோகன் கோஷ் வீட்டில் செஞ்சு பார்க்கணுன்னு மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ரெசிபி பார்த்துக்கோங்க. இப்படி ரெசிபி லிங்க்கை பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அப்படியே அவங்க பார்த்து பண்ணிப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நார்த் இந்தியனில் ஒரு ரெசிபி சொல்லுங்கள். நான் நார்த் இந்தியாவில் வந்து மட்டன் ரோகன் கோஷ் முடிச்சுட்டேன். அண்ட் சிக்கன் பட்டர் மசாலா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தம் பிரியாணிக்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். ரைஸ் பண்ணணும். என்ன மசாலா போட்டேன்னு சொல்கிறேன், சிக்கனில் வந்து தயிர், அப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு உப்பு போட்டு நல்லா இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும். இது ஊறிட்டு நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிரியாணி, எந்த பிரியாணி இந்த டப்ராவில் செய்கிறோமோ அதில் வந்து எண்ணெய் நெய் போட்டு இதை போட்டுட்டு இது நல்லா இதில் இருக்க அந்த ஆயில் ஊஸ் அவுட் ஆகி வேகிற அளவுக்கு வைக்கும். சைட் பை சைடு நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸையும் ஒரு 70% வேக வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த சிக்கன் நல்லா குக் ஆனோடனே இதுலேருந்து பாதி எடுத்து சிக்கன் ஒரு லேயர், ரைஸ் ஒரு லேயர், இந்த மாதிரி ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இது போட்டுட்டு மேலே கொத்தமல்லி புதினா போட்டு திருப்பியும் ரைஸ் ஒரு லேயர், சிக்கன் ஒரு லேயர், ஆனியன், புதினா, கொத்தமல்லி போட்டு மேலே நெய், சாஃப்ரானை வந்து மில்கில், அதாவது குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு வச்சு அதை ஊற்றிட்டு மூடி வச்சு தம் போட்டு இறக்குனீங்கன்னா தம் பிரியாணி ரெடி. ஸோ இப்போ தம் பிரியாணிக்கு இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். எப்போவுமே நெய் பட்டர் போடுறோம்னா அது கருகாமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ வந்து நெய் மெல்ட் ஆனோடனே நான் வந்து பேலீஃப், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஷாஜீரா போடணும். பட் என்கிட்ட இப்போ ஷாஜீரா இல்லைனாலும் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் ஸ்மெல் பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஷாஜீரா தான் தம் பிரியாணிக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பட்டை லவங்கம்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆண்டி என்ன செய்ய போறீங்க? குல்ச்சா மாவு பேசி போறேன். ஓகே,
மக்களுக்கு ரெசிபி சொல்கிறீங்களா? இதோ சொல்லிடலாம். 2 கப்பு மைதா நான் வந்து கரண்டியில் போடுறேன். தயிர் 1/2 கப்பு, தேவையான அளவு உப்பு, நான் 1 குட்டி ஸ்பூனில் போட்டுருக்கேன், 1 ஸ்பூன் சர்க்கரை, ஆப்பசோடா கொஞ்சம், 1/4 ஸ்பூன், இது வந்து பேக்கிங் சோடா, இது 1/2 கப் சார், 1/2 ஸ்பூன், 1/2 கப்பு போட்டேன், இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த மாவு பிசைஞ்சிடலாம். இது மொத்தம் ஒன்றா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலக்கும் போது உப்பு, சர்க்கரை, சோடா மாவு, பேக்கிங் சோடா, மைதா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசையலாம். அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு 1-2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டு தான் குளிச்சா நல்லா வரும் பஃப்தியாக. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக. குளிச்சா மாவு ரெடி ஆயிடுச்சு. 1-2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எங்க இங்கேருந்து சிக்கன் பட்டர் மசாலா காணும். அதை அரைக்க போட்டுட்டு இப்போ பட்டர் சேர்த்து அரைச்ச விட்டு இதை செய்யணும். பட்டர் சேர்த்துட்டேன். ஆல்ரெடி பன்னீர் பட்டர் மசாலான்னு ரெசிபி நீங்கள் பண்ணியிருக்கீங்களே கௌதி சோபியில். ஸோ அதுவும் சிக்கன் பட்டர் மசாலாவும் ஒரே டைப்பு தானே கிட்டத்தட்ட? பட் இதில் வந்து சிக்கனை முதலே மேரினேட் பண்ணி தனியாக எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். லைக் திஸ் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி அதை எண்ணெயில் லைட்டாக 70% குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அதுக்கப்புறமா இந்த மசாலா குக் ஆனே அதில் போட்டு மற்ற ப்ராசஸ்லாம் சேம் தான். இது மட்டும் டிஃப்ரென்ஸ். ஆமாம். ஸோ உங்களுக்கு இதோட ரெசிபியும் தெரியணும்னா அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டு சொல்கிறேன். அதில் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலா. நானும் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னங்க சுட சுட ஏதோ இருக்கு? தம் பிரியாணிக்கு ரைஸ் வெந்துருச்சு, இப்போ அதை வடிக்க போகிறோம். பார்த்து பார்த்து இதை நம்ம ஐக்கியாவில் வாங்கினது தானே? ஆ, இவ்வளோ ஹீட்டையும் தாங்குதா அந்த பேஸ்கெட்டு? தாங்குமே, அது தானே அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குல்ல, அதை வச்சு வடித்து அந்த மாதிரி நம்ம எல்லாம் கையில் பிடிச்சி இப்படி ஊற்றுறது, அது பாட்டுனா அழகாக வளைஞ்சிருக்கும். ஈஸி பிசி. இப்போ இதுலேருந்து பாதியை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் தம் போடுறதுக்கு. லேயர் லேயராக அடுக்கும் போது 1 லேயரில் பாதி வரும். இப்போ இதில் வந்து கிரேவி எடுத்துடலாம் வேறு கரண்டி வச்சு. இப்போ வந்து தம் லேயர் லேயராக போட போகிறோம். முதல் லேயரில் வந்து அந்த பாதி கிரேவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து 1 லேயர் ரைஸ் போட போகிறோம். சிக்கனும் நல்லா இருந்துச்சு. ரைஸும் 70-80% வெந்ததுக்கு அப்புறம் தான் போடுறேன். இப்படி போட்டதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரைட் ஆனியன் இருக்குல்ல, அது மலை சாரல் போல தூவி விடணுமா? கொத்தமல்லி, புதினா, திருப்பியும் நம்ம எடுத்து வச்சோம்ல சிக்கன் பீஸ், இப்போ திருப்பியும் ரைஸ். நல்லா இப்படி கவர் பண்ணிவிட்டு இது மேலே திருப்பி அந்த ஃப்ரைட் ஆனியன், ஏன்னா நம்ம குக் பண்ணும்போது ஆனியனே போடலை,
இதுதான் ஆனியன். இது ஆனியன் தக்காளி எதுவுமே இல்லாத பிரியாணின்றதுனால லேயர்ஸில் தான் நம்ம கவர் பண்ணோம். ஸோ நிறைய கொத்தமல்லி, புதினா, ஆனியன், இது மேலே சாஃப்ரான் மில்க் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம். என்கிட்ட இப்போ இல்லை, வேணால் கலர் ஊற்றிக்கலாம். நான் கலரும் போட போகிறதில்ல. அப்புறம் நெய் போட போகிறோம். ஸோ நெய் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி அங்கங்கே போட்டு விட்டுட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும். துறக்கும் போது நல்லா மெல்ட் ஆகி நெய் பிடிக்காதனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பை. இப்போ இதை கவர் பண்ணி தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் தம் பண்ணி எடுத்தா பிரியாணி ரெடி. இப்போ வந்து இது தோசைக்கல் மேலே தம் போட போகிறோம். அதனால் நான் வந்து தோசைக்கல்ல இந்த அடுப்பு மேலே வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ தோசைக்கல் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தம் ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் டன் அண்ட் டஸ்ட். இப்போ மாவு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து இதை மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம வச்சு உருட்டி கூல்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணோம்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுட்டு அது மேலே வந்து கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வச்சுட்டு மாவு லைட்டாக தூவி டிப்ரெஸ் ஜென்ட்லாம் பண்ணிவிட்டு திரட்டினீங்கன்னா குளிச்சா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தடவை திரட்டிட்டு திருப்பி திரட்டினீங்கன்னா எல்லாம் இதிலே ஒட்டிக்கும். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் திரட்டுற வரைக்கும். உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். ரவுண்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓவலாக தான் மோஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இதோ இந்த டென்சிட்டிக்கு நீங்கள் திரட்டிக்கலாம். இதோ இந்த அளவுக்கு திக்காக திரட்டினீங்கன்னா அது வெந்தோடனே இன்னும் உப்பும். உப்பும் போது உங்களுக்கு ஓவர் பெருசாக இருக்கும். அதனால் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் திரட்டும். சாரி, இப்போ இது என்ன பண்ணோன்னா, தோசைக்கல் காய வச்சதுக்கப்புறம் இந்த பேக் சைடில் தண்ணி தடவிட்டு அதில் இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா உப்பி வந்தோடனே திருப்பி எடுத்து வாட்டி வச்சிடணும். இப்போ நம்ம தோசைக்கல்ல காய வச்சுட்டு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ திரட்டினதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தண்ணியை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து, இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து கார்லிக். நீங்கள் நான் உங்களுக்கு டெமோ காமிச்சது வந்து செசமி சீட். நீங்கள் கார்லிக் வச்சும் பண்ணலாம். இது கார்லிக் நான். இப்போ இதை மாதிரி நல்லா சூடாக இருக்க தவால தண்ணி தேய்ச்ச சைடு வந்து வச்சு ஒரு ஜென்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே உப்பி வரும். அப்போ வந்து நம்ம திருப்பி வாட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் மேலே வரும் நல்லா. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் திருப்பிடுங்க. ஸோ தட் பின்னாடியும் நல்லா அந்த ஹீட்லேயே வெந்துடும். இந்த மாதிரி நல்லா அது ரோஸ்ட் ஆகும். அம்மா கொஞ்சம் மேலே தூக்கு. மேலேனா நீ ஒரு அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வாட்டி எடுத்துட்டிங்கன்னா அது ரெடி. அம்மா கொஞ்சம் முன்னாடி தள்ளுங்க, எல்லா இடமும் வந்துருச்சு. கீழ் பக்கம் மட்டும் வாங்க. ஓகே, திருப்புங்க. அவ்வளோதான், நம்மளோட கார்லிக்னா ரெடி. இப்போ இதை எடுத்துட்டு தண்ணி மட்டும் தான் போட்டோம், இதெல்லாம் வேறு எதுவும் போடல, அதிலே ஒட்டிருக்கு. இது மேலே வந்து பட்டர் இல்லை கீ தடவிட்டிங்கன்னா அது ரெடி ஆகிடும். பட்டர் இல்லை கீ தடவிட்டு நீங்கள் இதை ஒரு ஹாட் கேஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நான் கீ தடவுறேன். அந்த ஹீட்லேயே அந்த மெல்ட் ஆகி அழகாக சாஃப்ட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம குல்ச்சாவும் பண்ணலாம், நானும் பண்ணலாம். சிம்பிள். ஸோ தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் தம்மில் இருந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கா? ஸோ தம் பிரியாணி 20 மினிட்ஸ் தம்மில் இருந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த தோசைக்கல் மேலேயே இருக்குது. பார்த்துக்கோங்க, ஏன்னா எனக்கு டைமிங் தெரியன்றதுனால நான் கரெக்ட் டைமுக்கு ஆஃப் பண்ணிட்டேன். இல்லைனா அடி பிடிச்சிரும். அது அடியில் ரோஸ்டானால் நல்லாயிருக்கும், பட் அடியில் தீஞ்சு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ தம் பிரியாணி ரெடி. அவ்வளோதான், இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். நீங்கள் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம், இல்லை கிரேவிஸோட சர்வ் பண்ணலாம். இதே நீங்கள் மட்டன்லேயும் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் குல்ச்சா ரெடி ஆனோடனே நம்மளோட சண்டே சமையல் இந்த வாட்டி பர்ஃபெக்ட்லி ரெடி. சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. இன்னைக்கு நார்த் இந்தியன் நான்வெஜ் ஸ்பெஷல் இங்க இருந்து பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பட்டர் மசாலா, மட்டன் ரோஹன் கோஷ், குல்ச்சா, கார்லிக் நான், மொஜிட்டோ, சுட சுட சிக்கன் தம் பிரியாணி எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். ஸோ இந்த வாரம் நாங்கள் நார்த் இந்தியன் பக்கம் போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு சவுத் இந்தியன்லேயே சுத்துறமேன்னு சொல்லி எங்களோட ஃபேவரட் ரெசிபிலாம் செஞ்சோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த மாதிரி அடுத்த வாரம் நாங்கள் என்னென்ன செய்யணுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே லட்டுஸ் கிச்சன் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவங்க உங்களுக்கு நிறைய ரெசிபி ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சூப்பர் வ்ளாக்ஸோடு உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். டாடா, பை பை, சீ யூ.